ஸோ ஹலோ கைஸ், நம்ம 1 மினிட் ரீகால் 1 மினிட் வீடியோஸ் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது, 2019 குரூப் 4க்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, 1+2+ அப்படின்னு சொல்லிட்டு என் வரைக்கும் நம்பர்ஸ், அதோட வேல்யூ கே. சப்போஸ் இது வந்து கியூப்ல வந்ததுன்னா, சம் ஆஃப் என் நேச்சுரல் கியூப்ஸ் லைக் 1+2+ இருந்து என் வரைக்கும் எனக்கு இருக்கு, அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா என்ன, n into n plus 1/2. இது என்னது, sum of n natural numbers. இங்க ஆல்ரெடி sum of n natural numbers னு கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்திருக்காங்க, அது என்னது, k. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுமா எனக்கு? So k is equal to n into n plus 1/2. ஆனா எனக்கு ரெண்டாவது இன்னொரு ஃபார்முலா தெரியும். சப்போஸ் நேச்சுரல் கியூப் எனக்கு ஆட் பண்ணிருக்காங்க, ஓகேவா? நேச்சுரல் நம்பர் கியூப்ல 1+2+ அப்படின்னு போட்டு n கியூப் வரைக்கும் இருக்கு அப்படின்னா, இதுக்கும் எனக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும். அதுக்கான ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பரோட கியூப்னா n into n plus 1 divided by 2 the whole square, ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் பண்ணாலே போதும். இதோட வேல்யூ கேன்னு எனக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணாலே கியூப் சம் ஆஃப் த கியூபோட வேல்யூ கிடைச்சிடுமா? ஸோ சம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்வல் டு கே ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக், சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு கே அப்படின்னா, அண்ட் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பருன்றதை நம்ம என்ன பண்ணிடுவோம், டைரெக்டாக கே கியூப்னு போடுவோம், ஓகேவா? ஃபார்முலா என்ன, என் இன்டூ என் பிளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இந்த கேவும் என் இன்டூ என் பிளஸ் 1/2ன்றதும் ஈக்குவல் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடுமா? ஸோ கே ஸ்கொயர் அப்படின்றது தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 மினிட் வீடியோஸ், 1 மினிட் ரீகால்ஸ் நிறைய போக போகுது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.